நெஞ்சம் நிறைந்த ராமாயண பெண்கள். சுமித்திரை. அறத்துக்கு அன்புசார் என்பதை கோசலையும், மரத்திற்கும் அன்பே துணை என்பதை கைகேயும் வாழ்ந்து காட்டிய தசரதர் மனைவியரில் சற்றே வித்தியாசமானவள் சுமித்திரை. தசரதர் புத்திர காமஷ்டியாகம் செய்தபோது உண்டான அமுத கலசத்தில் பெரும் பங்கு சுமித்திரைக்கே கிடைத்தது. கும்பகர்ணனை அழிக்க பிறந்த, எவராலும் இழக்க முடியாத இலக்குவனை மகனாக பெற்றவள், பேரழகு வாய்ந்தவனும் பரதனின் அன்புக்கு பாத்திரமாகி பணிந்து உயர்வடைந்த சத்ருக்கனை இரண்டாவது மகனாகவும் பெற்றவள். சுமித்திரை அதிகமாக பேசப்படாத பேசாத பாத்திரம். ஸ்ரீராமன் இலக்குவனுடன் வனம் செல்ல விடைபெறுவதை முன்னிட்டு ஒவ்வொருவரையும் பார்த்து விடை சொல்லி வருகின்றனர். கோசலையிடம் விடை பெற்ற இராமன் இலக்குவனனுடன் சுமித்திரையை காண வருகிறான். சுமித்திரை ராமனை அன்புடன் வரவேற்கிறாள். ராமனுக்கு விடை கொடுத்த சுமித்திரை தன் மகன் இலக்குவனுக்கு விடை தரும்போது, இலக்குவா, மானுட நிலையில் ஆரண்யம் சென்றாலும் அரசன் ராமனே, அவன் இருக்குமிடம் எதுவோ அதுவே அயோத்தி. உனக்கு என்றுமே சீதை தாய். நீ வனத்தில் அனுபவிக்கப் போவது ராமராஜ்யமே. ராமனை அல்லாமல் நாங்கள் தனித்திருக்கும் இந்த அயோத்தி தான் காடு. ஆணையிட அரசன் இங்கு இல்லை. மகனோடு காடு செல்லவும் மகனை காடு செல்வதை தடுக்கும் அன்போ ஆற்றலோ உடைய தாயாரும் இங்கில்லை. உயிர்களுக்கு தாயும் தந்தையும் அவர்களே. அவர்களின் இருப்பிடமே திருத்தலமாகும். அங்கு நடப்பது எப்போதுமே அருளாட்சிதான். அவன் ஆட்சி செய்யாத பகுதியில் வாழ்ந்து உயிர் குற்றமாகும். இலக்குவா, அண்ணன் என்ற உரிமையுடன் ராமனுடன் செல்லாதே. ராமனுக்கு தொண்டு செய்யும் அடியவனாக செல். ராமனுக்கு ஆபத்து வரின் உன் உயிரை முன்பே முடி என்று அவர்களை அனுப்பிவிட்டு கன்றுகளை இழந்த பசு போல துடித்தாள். ராமனிடத்தில் மற்றவர்கள் கொண்ட அன்பை விட விஞ்சி நிற்பது சுமித்திரையின் பாசமும் பேச்சும். சுமித்திரை பாச பந்தங்களிலிருந்து அப்பாற்பட்டவள். அதனால்தான் இன்முகத்துடன் ராமனை வரவேற்கிறாள். தனது மகன் இலக்குவனை உடன் போக சம்மதிக்கிறாள். ராமனுக்காக உயிரை கொடுத்துவிடு என்று பெற்ற மகனிடமே கூறுகிறாள். சுமித்திரை அறத்தின் பக்கமிருந்து நீதியை மட்டும் பார்க்கிறாள். ராமனையும் பரதனையும் அன்பொழுக ரசிப்பவள். அதனால்தான் அவன் பெற்ற பிள்ளைகளில் மூத்தவனை இலக்குவன் கோசலை மகனுக்கும், இரண்டாவது இளவலை பிள்ளை சத்ருக்கணனை கைகேயி மகனுக்கும் பரதனுக்கும் அடிமையாக அனுப்பியவள். அதனால் ராமனும் பரதனும் அவளுக்கு ஒன்றே. அதனால்தான் ராமன் கொதித்தபோது இளவலை சாந்தப்படுத்தினாள். சுமித்திரை யாக அமுதத்தை இரண்டு பங்கு மற்ற மனைவியரை விட சாப்பிட்டதால் இரண்டு மகன்களை பெற்றெடுத்தாள். அந்த இருவரில் ஒருவர் கோசலை மகனுக்கும் இன்னொருவர் கைகேயின் மகனுக்கும் உடனிருந்து தொண்டு புரிந்தார்கள். அதனால் சுமித்திரையை பொறுத்தவரையில் அறமும் தர்மம் நீதியும் யார் பக்கம் இருக்கிறதோ அங்கு சுமித்திரையும் இருப்பாள். அவள் பிள்ளைகளும் அப்படியே அவள் வழி போல் நடப்பார்கள்.